வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு காரைக்கால் நகராட்சி அலுவலகத்திலும் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகத்திலும் தாக்கல் செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் வேட்பு மனு தாக்கல் துவங்கியது இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட பிரதான கட்சிகளான திமுக அதிமுக காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக திருநள்ளாறு நெடுங்காடு தொகுதிக்கு காரைக்கால் நகராட்சி அலுவலகத்திலும் காரைக்கால் தெற்கு காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு மாவட்ட துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் வடக்கு தொகுதிக்கும் திரு எஸ் சந்திர பிரியங்கா அவர்கள் நெடுங்காடு தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மேலும் திமுக சார்பில் திரு ஏஎம்ஹெச் நாஜிம் அவர்கள் தெற்கு தொகுதியிலும் திரு நாக தியாகராஜன் அவர்கள் டிஆர் பட்டினம் தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அதிமுகவின் சார்பில் திரு கேயு யு அசனா அவர்கள் தெற்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஏ வி சுப்பிரமணியன் அவர்கள் வடக்கு தொகுதியிலும் திரு ஏ மாரிமுத்து நெடுங்காடு தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மேலும் திருநள்ளாறு தொகுதியில் திரு பி ஆர் சிவா அவர்களுக்கு கட்சியின் சார்பில் திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் களம் காணவுள்ளார் மேலும் அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு பி ஆர் சிவா திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருநள்ளாறு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பி ஆர் சிவா திருநள்ளாறு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் மேலும் இது குறித்து திரு பி ஆர் சிவா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்கு சுயேட்சை வேட்பாளராக இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன் மக்களின் ஆதரவோடு நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கின்றது நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்னார் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டோம் அவங்க கூட்டணி ஒதுக்கியிருக்காங்க அதில் அவங்களுக்கு திருப்தி இல்லை நாங்கள் தனியாக வேட்பு தாக்கல் சுயேட்சாக போட்டிருக்கோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சுயேட்சா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை ஸ்வீட் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இவிஎம் இயந்திரம் பற்றி பயிற்சி அளித்தனர் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை ஸ்வீப் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் கல்லூரியின் மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியில் இவிஎம் இயந்திரம் செய்முறை பற்றி ஸ்வீப்பின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஷெல்லி முதல்வர் எம் ஆராவாமுதன் நாட்டு நலன் திட்ட அலுவலர் முனைவர் எம் தாமோதரன் விளக்கம் அளித்து நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை தங்களது கைபேசி அல்லது தங்கள் கணினியில் எப்படி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்பது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பது பற்றியும் அதனை உறுதிப்படுத்த அருகில் உள்ள விவிபேட் இயந்திரத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் பயிற்சியில் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் நேர்மையாகவும் நூறு சதவீத வாக்கினை உறுதி செய்யவும் வலியுறுத்தி மாணவ மாணவியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியை ஸ்வீப்பில் பணிபுரியும் திரு ஞானமுருகன் என்எஸ்எஸ் திரு உதயகுமார் திரு முருகன் மற்றும் கல்லூரி இஎல்சி ஒருங்கிணைப்பாளர் திரு திருமால் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு செய்முறை விளக்கம் அளித்தனர் இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது